ओम साई राम साई राम என் அன்பு குழந்தையே, உன்னுடைய விசுவாசத்தை பற்றி எனக்கு தெரியும். அது எந்த நேரத்திலோ இல்லாமல் போய்விடுமோ என்ற கலக்கமோ பயமோ உனக்கு தேவையில்லை. நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் கை கூடி வரும். காலம் நேரம் ஒன்று சேர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையுடன் என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை அனைத்திலும் இருந்தும் பாதுகாப்பேன். என்னை முழுமையாக நம்பி உனது பாரங்களை என் மீது சுமத்து. உனது எல்லா காரியங்களையும் வெற்றியடையும்படி செய்வே. முடியாதது எதுவும் இல்லை, நிரந்தரமும் இல்லை. என்னை தேடி நீ வந்திருக்கிறாய். அதனால் உன்னை எப்போதும் நான் பாதுகாப்பேன். நான் இன்றும் உனக்காக பாடுபட்டு கொண்டுதான் இருக்கிறேன். எனது சமாதி முன்பு நின்று வேண்டிக் கொண்டால் நீ விரும்பியதை உனக்கு அளித்து உனது கர்ம பலங்களை விளக்கி உன்னை உயர்த்துவேன். அப்பா, நான் இருக்கிறேன். உன்னை ஒரு சில நேரம், ஒரு சில சமயத்தில், ஒரு சில கஷ்டத்தில் நிற்க வைக்கத்தான் செய்வேன். எதற்காக என்று நான் இதற்கு முன்பே ஆயிரம் முறை கூறியிருக்கிறேன். ஆகையால் அது பெரிய பொருட்டாகாது. நான் கூறுவது எல்லாம் என்னவென்றால், ஒரு பிரச்சனையை உனக்கு நான் கொடுக்கிறேன் என்றால் அது நீ ஒரு மூடையில் சென்று அழுவதற்காக மட்டுமல்ல. அந்த பிரச்சனையில் இருந்து எப்படி நீ தேறி வர வேண்டும், வர முடியும் என்று கூறுவதற்காக மட்டும்தான். ஆக அதை நீ புரிந்து கொண்டு வாழ்க்கையின் பயனை அடைந்தால் மட்டுமே கடலில் சென்று முத்துக்கள் எடுக்க முடியும். அதாவது உன் வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய முடியும். உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். எனக்கு மட்டும் நீ படும் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படவா போகிறேன்? இல்லை, என்னுடைய குழந்தை இவ்வளவு கஷ்டப்படுகிறதே என்று உன்னை விட ஒவ்வொரு நாளும் நான் தான் துடித்து அழுகிறேன். அந்த துடிப்பு உனக்கு தெரியாது குழந்தையே. ஏனென்றால் உனக்கு உன்னை பற்றி மட்டும்தான் கவலை. உன்னை சுற்றி உள்ளவர்களை பற்றி கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. இதை நான் இப்படி கூறுகிறேன் என்றால் எந்த அளவுக்கு நீ இருந்திருப்பாய் என்பதை யோசித்துப்பார். உனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களிற்கும் சுயநலம் என்பது மிகவும் பெரிதாகிவிட்டது. தன்னுடைய நலனை மட்டும் பார்த்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது வேண்டாம் என்று நான் எவ்வளவோ முறை கூறிவிட்டேன். இருந்தாலும் மாயை என்ற வலை அவர்களை சூழ்கிறது. இதனாலேயே உலகத்தில் பல தப்புகள், தவறுகள் நடக்கிறது. மாயை என்ற அந்த ஒரு பிரச்சனை வரும்பொழுது உங்களால், உங்களுடைய மனதில் என்ன சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால், சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுதும் எவன் ஒருவன் தவறை செய்யாமல் இருக்கிறானோ அவன்தான் உண்மையான பக்த கோடி. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். சந்தர்ப்பம் கிடைக்கும் போதும் எவன் ஒருவன்
தவறு செய்யாமல் இருக்கிறானோ அவன் ஒருவன்தான் உண்மையான பக்தன், உண்மையான விசுவாசி. ஆக இது அனைவருக்கும் எல்லா இடத்திலும் பொருந்தும் என்பதுதான் உண்மை. ஏதோ ஒரு விதத்தில் எப்படி என்றால், உதாரணத்திற்கு நீ ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது என்று நினைக்கிறாய். எடுத்துக்காட்டிற்காக ஒரு பொய் கூறுவது என்று கூட கூறலாமே. அப்பொழுது உனக்கு அந்த சந்தர்ப்பம் எப்படி அமையும் என்று நான் கூறுகிறேன். ஆக அந்த இடத்தில் நீ பொய் கூற வேண்டிய அவசியமே இருக்காது. இருந்தாலும் பொய் கூறினாலும் எதுவும் ஆகாது. அந்த இடத்தில் உனக்கு பொய் கூற வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தமே இருக்காது. இருந்தாலும் உண்மையை கூறுவதை விட இந்த ஒரு பொய்யை கூறினால் நன்றாக இருக்கும் அல்லவா என்று உனக்கு தோன்றும். என்னவென்றால், சுற்றி இருக்கும் யாராலும் எந்த ஒரு விதத்திலும் கஷ்டம் வராத போதிலும் நீ அந்த தவறை செய்கிறாயா என்பதுதான் கவனிக்கக்கூடியது. ஆக எந்த நேரத்திலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், நீ அதற்கு தயாராக இருக்க வேண்டும். உன்னிடம் வந்துவிட்ட பிறகு எல்லா பொறுப்புகளையும் என்னிடம் விட்டுவிடு என்ன நான் கெஞ்சுகிறேன். உடும்பு பிடியாக அவற்றை பிடித்து கொண்டு விடாமல் நீங்கள் வழியில் போகிறீர்கள். கஷ்ட நிவர்த்திக்கு நான் உங்களோடு இருந்தும் கண்ணீர் இல்லாதவர் போல் காணாதே இருக்கிறோம் என்பது போல் நீங்கள் நினைக்கிறீர்கள். அது மிகவும் தவறான ஒரு விஷயம். உங்களுக்காக நான் எதுவும் செய்யவில்லை என்றால் நீங்கள் கூறியது எல்லாம் மிகவும் சரியான ஒரு விஷயமே. ஆனால் உங்களுடைய முந்தைய வாழ்க்கைக்கும் இப்போது இருக்கும் வாழ்க்கைக்கும் சற்று வித்தியாசத்தை பார்த்தால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள். சாய்பாபாவின் தரிசனத்தில் உள்ள நூதனமானது நான் கண்டவாறு நம்முடைய எண்ணங்கள் மாறுகின்றன. முன்மை கிருமங்களின் கர்மங்களின் வலிமை அளிக்கப்படுகின்றது, அல்லது பற்றற்ற நிலை அகற்றப்படுகிறது. முன்மை பிரிவுகளில் செய்த ஆகையால் இவை அனைத்துமே கவனிக்கப்படுகிறது. முன்னை பிறவிகளில் செய்த நற்கர்மங்களால் அத்தகைய சுபதரிசனம் அடையப்படுகிறது. நீங்கள் சாய்பாபாவை கண்டுவிட்டீர்களானால் புறவுலகு எல்லாம் சாய்பாபாவாக தோற்றமளிக்கிறது. சாய் சச்சரிதத்தை எழுதிய ஆசிரியர் ஹேமத் பந்தின் அறிவுரை 2வது அத்தியாயம். ஆக நீங்கள் அது படித்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரிய வரும் என்ன நடக்கிறது என்று. இறை நாமம் என்பது மிகப்பெரிய நாமம் என்பதை நான் உங்களுக்கு ஏற்கனவே கூறியிருக்கிறேன். கொடுமையான உயிர்கொல்லி நோயில் இருந்து உலகில் உள்ள அனைத்து மக்களையும் நான் காப்பாற்றுவேன். ஆனால் இறை நாமம் உங்களுடைய நாவில் இருக்க வேண்டும். சாய்ராம் என்று கூப்பிட்டால் 7 கடல்களையும் தாண்டி உங்கள் இடத்திற்கு நான் வருவேன். என் குழந்தையை காப்பதற்காக மட்டும் அது ஏன் உனக்கு புரிய மாட்டேன். இந்த உலகத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், எந்த நொடியிலும் நடக்கலாம். ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தியிலும் வல்லமையிலும் நீ இருக்கிறாயா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியே. யாருக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று கவனக்குறைவோடு இருக்கிறது மிகப்பெரிய பள்ளத்தில் உன்னை தள்ளிவிடும் என்பது உனக்கு இன்னும் தெரியவில்லை. போன ஜென்மத்தின் புண்ணிய பலன் இருந்தால் மட்டுமே என்னை தரிசிக்கும் பாக்கியம் உனக்கு கிடைக்கும். பல்வேறு ஜென்மங்களில் செய்த பாவ மூட்டைகளின் அளவு குறையும் போது நாம் செய்த புண்ணியங்களின் அளவு கணிசமாக சேர்ந்த பின்பு மட்டுமே என் மீது உனக்கு பக்தி பிறக்கும். என்னுடைய பக்தர்களுக்கு முடியாத காரியம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நெற்றியில் எழுதியுள்ள தலையெழுத்தை மாற்றி எழுதும் வலிமை வேறு எந்த தெய்வங்களுக்கும் இல்லை. ஆனால் நான் என்னுடைய பக்தனின் துன்பத்தை கண்டு மனம் இறங்கி
பிரம்மாவை அழைத்து தன் பக்தனின் தலையெழுத்தை அழித்துவிட்டு புதிய தலையெழுத்தை எழுதுமாறு உத்தரவிடுவேன். இது எனது சத்திய வாக்காகும். இந்த துவாரகமாய் மசூதியில் அமர்ந்து கொண்டு ஒருபோதும் பொய் பேச மாட்டேன். ஆகையால் ஒரே விஷயம்தான், நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் எது வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் நீ அதற்கு தகுதி உடையவனா என்பதை ஒரு நொடி யோசித்துப்பா, பிறகு தெரியும் உனக்கு இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தமும் வேடிக்கைகளும் கேளிக்கைகளும். இதில் எதற்கு நீ அர்த்தமாகிறாய் என்பதில்தான் ஆயத்தமாக உன் வாழ்க்கையை அடங்கி உள்ளது. நடக்காத ஒரு விஷயத்தை நடந்தது நடந்தது என்று கூறினால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ சாதாரணமாக இல்லை, வாழ்க்கை என்ற பெருங்கடலில் வாழ்கிறாய். உன்னை நோக்கி வரும் அனைத்துமே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றை தான் நாம் விதி என்போம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ அதை நீ எப்படி எடுத்துக்கிறாய் என்பதில் தான் இருக்கிறது உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை. இப்படிக்கு போன் சாயப்பா. ராமன் உங்களை காக்கட்டும். ஏன் அன்பு குழந்தையே, நான் பதில் சொல்வேன். உன்னை யாராவது தப்பாக பேசினாலோ கீழ்த்தரமாக நடத்தினாலோ உன்னை பற்றி இல்லாததும் பொல்லாததும் சொன்னாலோ நீ அவர்களிடம் போய் சண்டை போடாதே. மனதிலும் அதையே நினைக்காதே. அவர்களுக்கு எங்கே எப்படி பதில் சொல்ல வேண்டுமோ அப்படி நான் உனக்காக பதில் சொல்லி அவர்களுக்கு புரிய வைப்பேன். எனக்கு எந்தவித பூஜை முறைகளும் தேவையில்லை. நீ எனக்காக படைக்கும் சிறு நைவேத்தியமும் என் முன் ஏற்றும் அகல் விளக்கும் போதும். எனக்கு ஆடம்பர பூஜைகள் தேவையில்லை. நீ என்னை அன்போடு அழைத்தால் போதும், உடனே வருவேன். துன்பத்திற்கு காரணம் மறக்க கூடாததை மறப்பதும் மறக்க வேண்டியதை மறக்காமல் இருப்பதும் தான். நான் உன் மனதில் இடம் பிடித்த சாய்பாபா. நான் இப்போது உனக்கு ஒரு வாக்கு தருகிறேன். உன் மனக்கவலைகள் தீரும் வரைக்கும் நான் உன்னுடன் பயணிப்பேன். உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் அமைத்து தருவேன். இந்த பிறவியில் என்னை பற்றி அறிந்து உணர்ந்து என்னுடைய மகிமையை புரிந்து கொண்டவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். பிரச்சனைகள் தீர நம்பிக்கை, பொறுமை, அமைதி மட்டுமே சிறந்த ஆற்றல். அதுவே சிறந்த ஆறுதலா. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். ஆனந்தமாய் இருங்கள் என்றுமே நான் உங்களுக்கு துணை இருக்கிறேன். ஆக ஒரு சில விஷயங்கள் உனக்கு புரியாமல் தான் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். நீ போதுமான அளவு வாழ்க்கையில் காத்திருந்து விட்டாய். இனிமேல் எங்கேயும் எதற்காகவும் காத்திருக்க அவசியம் இல்லாமல் நானே வந்து உன் வேலையை முடித்து தருவேன். இது என்னுடைய சத்திய வாக்கு. நிச்சயமாக உனக்கென்று ஒரு விஷயம் காத்து கொண்டு இருக்கிறது. அது இந்த உலகத்தில் நீ எந்த இடத்தில் சென்றாலும் அது உன்னுடன் தான் வந்து சேர வேண்டும் என்ற ஒரு விதி இருந்தால் நிச்சயமாக ஏழு கடல்களை தாண்டியும் உன்னுடன் நான் சேர்த்து வைப்பேன். நிறைக்கிற நேரம் எல்லாம் இனிக்கின்ற தேனாய் எம் மனக்கண்ணில் தோன்றும் சாய் நினைக்கிற கண்களின் கருமணி என ஆனாய். நீ துணையென வாழ்வில் வழி நடத்த வந்திடு சத்குருடி. என்றும் உன்னை கவனித்து வருகிறேன். உன் எண்ணம் தடுமாறும் போது உன்னை நல்வழிப்படுத்தி தூய சிந்தனைகளை அளிப்பே. நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை கூறுவேன். உன் வீட்டில்
பாதுகாவலனாக இருந்து உங்கள் அனைவரையும் தீய சக்திகள் அண்டவிடிய விடாமல் தடுத்து உங்களை காப்பேன். இல்லறத்தின் நல்லறம் காக்க ஒவ்வொரு நிமிடத்திலும் உன் மனதில் எச்சரிக்கை செய்வேன். உன் எண்ணங்களை ஆராய்ந்து உனக்கு என்ன தேவையோ அதை நான் அளிப்பேன். என்றுமே உன்னை அஞ்ஞானத்தில் மூழ்க விடாமல் சத்திய தர்மத்தை உன் மனதில் புகுத்துவேன். எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர வைத்து எளிமையாகவும் ஏழ்மைக்கு உதவி செய்ய மனதை தூண்டுவேன். ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது என்பதை உணர வைத்து நீதி மறவாமல் வாழ வைப்பேன். உழைப்பின் தத்துவத்தை எடுத்துரைத்து உன் வாழ்வில் வருவதை கொண்டு வாழ வைப்பேன். இன்ப துன்பம் ஏற்ற தாழ்வு இதனால் வந்த கர்மாவை என்னவென்று அறிய வைத்து மனமகிழ்ச்சியோடு நீ ஏற்று இந்த ஜென்மத்திலேயே அனுபவித்து பூரணம் கண்டு பிறவி கடந்து என்னோடு அழைத்து கொள்வேன். உன்னை பாதுகாத்து வழிநடத்தி உயர்த்துவதே என்னுடைய தலையாய கடமை. நீ இருக்கும் இடத்தில் எந்த நோய்களையும் உன்னிடம் நெருங்க விடமாட்டேன். நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடவும் மாட்டேன். உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை திருத்தி மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் முன்னால் மாற்ற முடியாமல் நீ தவிக்கிறாய். மீண்டும் மீண்டும் அந்த ஒரு நபரையே நினைத்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம், வாரத்தில் 4 நாட்கள் நீ எதையும் நினைக்காமல் நீ உண்மையாக உழைக்கிறாய் என்றால் மீதமுள்ள 3 நாட்கள் அவர்களையே நினைத்து கொண்டு வருந்துகிறாய். நீயாக நினைக்கவில்லை என்றாலும் தானாக உன் மனதில் அது தோன்றுகிறது என்று எனக்கு புரிகிறது. ஆனால் நான் என்ன கூறியிருக்கிறேன், எந்த ஒரு விஷயமும் தூண்டுதல் இல்லாமல் காரணம் இல்லாமல் நடக்காது என்று. அதே போல்தான் நீ இப்பொழுது அந்த மனிதர்களை நினைக்கிறாய் என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அல்லது அந்த மனிதர்களும் உன்னை நினைத்திருப்பார்கள். ஆக இது எந்த விதத்தில் எந்த இடத்தில் முடியும் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நான் சொல்லிவிட்டால் அது வேறு மாதிரி போகும். ஆக உனக்கு அதை பற்றியான சிந்தனை வருகிறது என்றால் நினைத்துக்கொள். ஆனால் துக்கப்படாதே என்று நான் கூறுகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் எவரையும் வெறுத்து ஒதுக்க வேண்டாம் என்று நான் கூறியிருக்கிறேன். அதே போல்தான் இப்போதும் நான் கூறுகிறேன். யாரையும் வெறுத்து ஒதுக்கவும் வேண்டாம். யாரையும் நீங்கள் என்னோடு பேசிதான் ஆக வேண்டும் என்று மண்டியிட்டு கதறவும் வேண்டாம். அனைத்தும் விதிப்படியே நடக்கட்டும். பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகம் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் கர்மவினை நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மீதமுள்ள கர்மவினைகளின் தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்மவினை நீங்காது, வேறு வழி இல்லை. அனுபவிக்காமலேயே அதற்கு மாற்று வழி இல்லாதது ஏதாக இருக்குமோ அதை கர்மாவின் உருவமாகவே கருத வேண்டும். ஆனால் இவ்விஷயத்தில் நான் ஏன் தேவைப்படுகிறேன்? தேவை உள்ளது. என்னுடைய என்னை ஆராதனை செய்து கொண்டிருந்தால், என்னுடைய கதைகளை கேட்டுக்கொண்டிருந்தால், என்னுடைய பெயரை எப்பொழுதும் நீங்கள் ஸ்மரணை செய்து கொண்டிருந்தால், அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மா பஞ்சு போலாகிவிடும். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியை நான் குறைக்கிறேன். உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது, ஆனால் அது தெரியாமல் உன்னை ஒதுக்குகிறார்கள். இந்த உலகத்தில் எவரும் எதையும் தெரிந்து கொண்டு வரவில்லை. அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது. தோற்றுப்போ, தவறு இல்லை. தோற்றுப்போன கவலையில் கூட வேகமாக ஓடி வருவாய். ஜெயித்த நினைத்தவனுக்கு முன்பாக புரிந்து கொள்,
எத்தனை தடவை தோற்றாலும் வீழ்ந்து விட மாட்டாய். உன்னை நீ உணர்ந்து கொள், சாதிக்க போகிறாய். அதற்கான காலம் வந்துவிட்டது, அதற்கான வழிமுறைகள் காத்திருக்கிறது. எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று யூகிக்க நினைப்பாய். தேவையில்லை. உனது திறமை மீது நம்பிக்கை வை. நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை. உனது லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் தவறு இல்லை. எத்தனை தடைகள் வந்தாலும், உன்னை இழிவாக பேசினாலும் தளர்ந்து போகாதே. அனைத்தும் நன்மைக்கே. கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்க. வெற்றி உனக்காக காத்திருக்கிறது. ஒருவன் தனது பாரத்தை என் மீது இறக்கிவிட்டு என்னையே நினைத்திருப்பானாகி நான் அவனது எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்கிறேன். உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும். இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியை தர இருக்கிறேன். அது நடக்கும்போது உனக்கே தெரியும். நீ நினைத்தது நடக்கும், தொட்டது துலங்கும். துணையாக நான் இருக்கிறேன். முயற்சியை மட்டும் கைவிடாதே. நிச்சயமாக உனக்கு நல்லதை நடத்துவேன். இப்படிக்கு உன் சாயப்பா. அல்லா மாலிக். ஏன் அன்பு குழந்தையே, இக்கட்டான சூழ்நிலையில் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உங்களுடைய மனசஞ்சலங்கள் வருத்தங்களை எல்லாம் தணிப்பவன் நான். அப்படி இருக்கும் பொழுது எனக்கு மட்டும் ஏன் இப்போது வரைக்கும் நீங்கள் தவிர்க்கவில்லை என்று கேட்கிறான். நீ மனதளவில் பயப்படாமல் இருந்தால்தான் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. இதில் நீ கஷ்டமே பட வேண்டாம். வேறு எந்த சிந்தனையும் இல்லாமல் என் ஒருவனை எந்த ஜனங்கள் நம்பி வழிபடுகிறார்களோ அவ்வாறு என் ஒருவனையே புகலிடமாக கொண்ட அவர்களுடைய பொறுப்புகள் யாவும் நான் ஏற்கிறேன். அன்று துவாரகநாதன் கூறியதையே நானும் கூறுகிறேன். ஆகையால் என்னை தஞ்சமடைந்தவர்களின் எல்லா சுமைகளையும் ஏற்றுக்கொள்பவர்களுக்கு நமஸ்காரங்கள். நான் மேல் இருந்து உன்னை ஒவ்வொரு நொடியிலும் பார்த்து கொண்டே இருப்பவன். என் கண்களில் இருந்து ஒரு துளி கூட நீ தப்ப முடியாது. ஆகையால் எனக்கு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறாய் என்று புத்திசாலித்தனமாக நடித்து கொண்டிருக்காதே. ஒருமுறை என் மீது நம்பிக்கை வைத்துக்கொள். உனக்கு விரைவில் நல்லது நடக்கும். உன்னை துரத்தி அடிக்கும் கர்மாவை நான் விரட்டி எடுப்பேன். என்னை நினைப்பது உன்னுடைய வேலை, உன்னை உயர்த்துவது என்னுடைய வேலை. ஆகையால் சந்தோஷமாக தைரியமாக இரு. எல்லா நிலையிலும் நான் உன் கூட தான் இருப்பேன். கவலை உனக்கு எதற்கு? சதா சர்வ காலங்களும் நான் உன்னை பார்த்து கொண்டேதான் இருக்கிறேன். நீ என்மேல் நம்பிக்கையாக இருப்பதால் ஏதோ ஒரு ரூபத்தில் நான் துணையாக இருக்கிறேன். உங்களை காக்கும் தருணம் இதுதான். மக்களை ஈர்ந்து அனுகிரகம் செய்வதில் திருமலை வெங்கடேச பெருமாளுக்கு இணையானவர் அல்லவோ நம் பாபா. பாபா பத்ரி என்கிற கிராமத்தில் பிராமண குடும்பத்தில் பிறந்த குழந்தையாகவே ஒரு முஸ்லிம் பகிரிடம் ஒப்புவிக்க விடவே அவருக்கு 5 வயது ஆகியிருப்பது போல் ஏதேதோ கதைகளை கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையல்ல, அவர் பிறக்கவில்லை, தோன்றினார்.
என்னிடம் எண்ணம் உன்னுடையதாக இருக்கட்டும், செயல் என்னுடையதாக இருக்கும். கவலை என்பது உன் மனதில் இருந்து தூக்கி எறி, கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது, எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது. இதில் ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கும். உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும். உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியில் நிறையும். நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுது மாறிக்கொண்டே இருக்கும். முதலில் எந்த அந்த எண்ணத்தை சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள இயலும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை போயக்கூடாது. உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது, தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். தற்போதைய நிலை கண்டு கலங்க வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயன்படுத்துவை நிறுத்து. பயம் புத்தியை மழுங்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். எனவே எதற்காகவும் பயப்படாதே. நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திரு. உனக்காக நான் அனைத்து காரியங்களையும் செய்ய தொடங்கிவிட்டேன். நம்பிக்கையோடும் பொறுமையோடும் உன் கடமைகளை செய். நிச்சயமாக உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன் வேண்டுதல்கள் பலிக்கும். எல்லா சூழ்நிலையிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. கஷ்டம் என்ற ஒரு விஷயமே உன் வாழ்க்கையில் மறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. நீ எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாராவது அனுப்பி வைத்து உன் கஷ்டத்தை தீர்ப்பே. உனக்கு பிரச்சனை வருகிற அளவுக்கு எதுவும் இருக்காது. உன் வீட்டில் உன்னோடு எப்போதுமே நாஞ்சிருக்கிறேன். என்னை பற்றி தெரிந்து கொள்ளுதல் மிகவும் அவசியமான ஒன்று. என்னை பற்றி முழுமையாக நினைத்தால் நிச்சயமாக நீ இவ்வளவு சந்தேகப்பட மாட்டாய். ஆகையால் கஷ்டங்கள் நிரந்தரம் அல்ல. கவலை வேண்டாம். நான் இருக்க வரையில் ஆயிரம் துயரத்துடன் என்னுடைய ஆலயம் தேடி வந்தாலும் அரை நொடி நான் உன் முகத்தை கண்டால் போதும், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய அந்த சூழ்நிலை மன நிம்மதி அடையும். எவனோ ஒருவன் நூலில் ஆட்டுகிறான் என்ற உன்னுடைய துயரமான நிலை நாட்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. இனி எல்லாம் நல்லதே அமையும். என் சமாதி பேசும், என் பெயர் பேசும், என் உடல் மண்ணும் பதில்கள் கூறும். நீண்ட நாள் நீ என்னிடம் வைத்திருந்த கோரிக்கையை நான் நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன். நிலையற்ற புத்தியுள்ள ஒரு மனிதன் இருந்தான். அவன் செல்வம், ஆரோக்கியம் முதலியவை வாய்க்க பெற்றிருந்தான். மனோவேதனையில் இருந்து விடுபட்டவனாக இருந்தான். எனினும் தேவையற்ற கவலைகளும் பாரங்களையும் தன் மீது போட்டுக்கொண்டு மன அமைதியை இழந்து இங்கும் அங்கும் சுற்றி திரிந்தான். சில சமயம் பார்த்ததையெல்லாம் இறக்கிவிட்டும் சில சமயம் அவற்றை மீண்டும் சுமந்தவனாகவும் இருந்தான். அவனது மனம்
ஒரு உறுதிப்பாட்டையே அறிந்தது இல்லை. அவனது நிலை கண்டு நான் இரக்கம் கொண்டேன். அவனிடம் இப்போது நீ இருக்கும் விரும்பும் ஏதாவது ஒரு இடத்தின் மீது உனது நம்பிக்கையை தயவு செய்து வைப்பாயாக. ஏன் இவ்வாறு சுற்ற வேண்டும்? அமைதியாக ஏதாவது ஒரு இடத்தை பற்றிக்கொள் என்று கூறினேன். என் வாழ்க்கைக்காக நான் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியிலும் உங்கள் ஆசியில் நன்றாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவன் கூறினான். அந்த கணமே அவருடைய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்தது. வாழ்க்கையில் நினைப்பது ஒன்று, நடப்பது வேறொன்று என இப்படியெல்லாம் நடக்கிறது, எதற்காக இப்படி நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே, பதற்றப்படாதே, துன்பத்தில் இருக்கும் போது அதை கண்டு ஓடாதே, துன்பத்தை கண்டு துவண்டு விடாமல் நின்று தைரியமாக எதிர்கொள். முதலில் ஒன்றை புரிந்து கொள், மற்றவர் மாதிரி அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று நினைத்ததில் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றுமே நீ நீயாகவே இருந்தால் ஒருபோதும் தோல்விக்கு வாய்ப்பு உனக்கு இல்லை. எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம். வலி, தோல்வி, ஏமாற்றம் இவைகள் எல்லாம் எல்லோர் வாழ்விலும் ஏற்படுவது இயல்பு. அதை காரணமாக வைத்துக் கொண்டு நீ உன் கடமைகளில் இருந்து தவறாதே. முதலில் உன் மனதில் உள்ள எண்ணங்களில் எது சரி எது தவறு என்பதை தீர்க்கமாக முடிவு செய்து அதன் பிறகு செயலில் ஈடுபடு. வாழ்க்கையில் நீ சந்திக்கும் சூழ்நிலைகள் அனைத்தும் ஏதோ ஒரு காரணத்திற்காக என்பதை புரிந்து கொள். இப்படிக்கு உன் சாயப்பா. ஓம் சாயிரா.